Hello, sir. Pangavan. Hello, doctor. Hello, doctor. Come on. Come on. You are comfortable? Okay, sir. எனக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க சீக்கிரம் ரெடியா இருங்க என்ன நீ இன்னும் ரெடி ஆகல முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது அவங்க தங்கச்சி இன்னும் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்காரு தங்கச்சி மாமா எல்லாரும் கரெக்டா முகூர்த்தத்துக்கு வந்துருவாங்க நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஒண்ணு மாப்பிள அழைச்சிட்டு வாங்க கம் ஆன் கெட் ரெடி கெட் ரெடி சீக்கிரமா ரெடியா இருங்க ரெடி மாதிரி இருக்க இந்த அழகெல்லாம் அந்த மன்மதனுக்கு தானே ஐயே பின்ன உனக்கா ஹலோ ஹலோ நான் நவுஷா பேசுறேன் அர்ஜென்ட்டா அண்ணனோட பேசணும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு போன் கம் ஆன் ஹலோ அண்ணா உஷா நான்தாம்மா சொல்லு ஆபத்து வந்துருச்சு நம்ம ரகசியம் தெரிஞ்ச அந்த உஷா பழச்சுக்கிட்டால்னா நம்ம கூட்டமே கூண்டோட கைலாசம் தான் டேய் பிரகாஷ் ரஞ்சித்தை கூட கூட்டிட்டு போய் அந்த உஷாவை ஃபினிஷ் பண்ணிடு Ah!
கண்ணா வா கண்ணா பயப்படாம வா நான் தான் வந்திருக்கேன் நான் தான் விக்ரம் வந்திருக்கேன் உயிர் மட்டும்தான் இருக்கு உனக்குள்ள நான் புகுந்துக்க உன் உடம்புல எனக்கு இடம் கொடு தேகம் ஒண்ணுது சக்தி என்னது எதிரிகளை பழி வாங்குற வரைக்கும் நான் உன் உடம்புக்குள்ளதான் இருப்பேன் அந்நியாயமா கொலை பண்ணிட்டாங்க படுவாங்க நீ இப்படி வேதனைப்பட்ட கீர்த்தி கதி என்ன கீர்த்தி கீர்த்தி வசந்தரா நீ இங்க இருந்து அண்ணையும் கீர்த்தியும் ஜாக்கிரதா பாத்துக்க அண்ணி நான் போய் மத்த வேலைகளை ஒரே ராத்திரி ஒரே நேரத்துல அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் கூண்டோட கைலாசம் போயிட்டாங்க 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 நான் லட்ச லட்சமா பணத்தை எழுது போலீஸ சரி கட்டாம இருந்திருந்தா நாமளும் சேர்ந்தே போயிருப்போம் கைலாசத்துக்கு புரிஞ்சுதா போகட்டையா பெரிய லட்சம் நாளைக்கு நமக்கு வரப்போற கோடிக்கணக்கான ஆஸ்தியோட கம்பேர் பண்ணா இது என்ன ஆஃப்டர் ஆல் ஸ்மால் அமௌண்ட் பிரதீப் சார் அந்த விவகாரம் எல்லாம் கவனிக்க நீங்க தான் சரியான ஆளு இந்த மாதிரி விஷயங்கள்ல இவருக்கு முன்னபின் அனுபவம் இல்ல தெரியுமா டார்லிங் நீங்களே இப்படி சென்டிமெண்டா மாறலாமா இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல நம்ம பறக்க போறோம் பாருங்க உங்க மாஜி மனைவியோட நகையெல்லாம் எனக்கு எவ்வளவு அழகா இருக்கு உங்க மனைவியை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல ஆமா சந்தி ரொம்ப அழகா இருக்கிறேன் ஆனா இந்த நகைக்கு இந்த ட்ரெஸ் மேட்சா இல்ல என் பொண்டாட்டியுடைய பட்டு சேலையை மட்டும் நீ கட்டிக்கிட்டனா என்ன அழகா இருப்ப இரு கொண்டு வர சபாஷ் சாந்தி மொத்தத்துல நீ கெட்டிக்காரி thank you
என்ன சாந்தி நீ சொல்ற? உண்மையா அவ சொல்ற? ஆமா, பையனை கொலை பண்றதுக்கு நாம விட்ட பாம்ப கொல்லு போட்டாங்க. யாரோ அதை பீஸ் பீஸா வெட்டி போட்டாங்க. ஒருவேளை இது இங்க இருக்கிற வேலைக்காரங்க வேலையோன்னு சந்தேகப்படுறேன். ஆஹா, அப்படின்னா அந்த நரேந்திரன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் வெளியேத்திட்டு நம்ம ஆளுங்களையே வச்சிருவோம். அந்த பைய பிறந்த சுவடை எல்லாம் பண்ணிடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நான் இருக்கல. ஆகட்டும், எல்லாம் நான் சொன்ன மாதிரி செய். ஓகே ஓகே டாலிங். இதோ இத மறந்து போயிட்டியே. அது என்ன, உங்க டீச்சர் என்ன பார்த்து சொன்னாங்க உன் கையெழுத்து முந்தி மாதிரி இல்லைன்னு? ஆமாமா, என் எழுத்து முந்தி மாதிரி இல்லதான். சூர்யா! டேய் சூர்யா! அக்கா நீயா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? அக்காவா இங்க வரலடா, பேஷண்டா டாக்டரை பார்க்க வந்திருக்கேன். என்னக்கா, உடம்புக்கு சுகம் இல்லையா? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசுதான் நல்லா இல்லை. என்னாச்சக்கா? வாழ்க்கையில என்ன சாதிச்சுட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வாழ்க்கை மட்டும் என் அனுபவமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கீர்த்தி மனசு உடைஞ்சு போயிருக்காங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ரொம்ப செல்லமா என் தோள்ள வளர்ந்து கீர்த்தி இன்னைக்கு தூங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. கீர்த்தி மறுபடியும் குணமாய் நல்லபடியா இருக்கணும்னா ஆஸ்திக்கு வாரிசு ஆகணும்னா கீர்த்திக்கு கல்யாணம் நடக்கணும். என் மக கழுத்துல நீ தாலி கட்டுவியான்னு கேட்கத்தான் வந்திருக்கேன். கால தண்ணி படாமலேயே எல்லா சமுதிரத்தையும் கடந்து போயிட்டு இருக்க மனுஷன். ஆனா கண்ணீர் விடாம இந்த வாழ்க்கை மட்டும் நடத்த முடியல. என் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி கீர்த்தி மனசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கீர்த்தி சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நினைச்சேன். அதுவும் எனக்கு ஒரு கனவாய் போச்சு. என் கேத்துக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. ஆகாதடா, அந்த கனவை நீ நனவாக்கணும்னு உன்னை கெஞ்சி கேட்டுக்க வந்திருக்க. அக்கா, நீ என்ன கெஞ்ச தேவையில்லை. ஆனையிட்ட போதும், மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கீர்த்தி என் வாழ்க்கை துணையிலே ஏத்துக்கிறேன். தம்பி,